நம்ம அதிகமான கவனம் செலுத்தாம இருக்கக்கூடிய பழம் இந்த பலாப்பழம் தாங்க. பலாப்பழம் வந்து மிக முக்கியமான மூணு பழங்கள்ல ஒரு பழமாக மாப்பழ வாழை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பலாமரம் உருவானதே நமது மேற்கு தொடர்ச்சி மலையில தான் அப்படின்னு உயிரியல் அறிஞர்கள் நமக்கு சொல்றாங்க. இந்த பலாப்பழம் தான் இலங்கை, பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் தேசிய பழமாகவும் இருக்கு. தமிழ்நாடு கேரளாவில் கூட இது மாநில பழம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு மரத்தில் இதை விட பெரிய ஒரு பழம் உருவாகிறதுக்கு எந்த மரமும் கிடையாது. அந்த அளவுக்கு பலாப்பழம் தான் உலகத்தில் மிகப்பெரிய பழம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மொத்த குடும்பத்துக்கே, ஒரு கூட்டு குடும்பத்துக்கே ஒரு பலாப்பழம் போதும். ஒரு ஃபேமிலிக்கு நீங்கள் ஒரு பலாப்பழம் வாங்கினீங்கன்னா ஏழு நாளில் கூட வச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி பண்ருட்டி போன்ற பகுதியில் ரொம்ப தரமான பலாப்பழம் உருவாகி அதை விற்க முடியாமல் டிமாண்ட் இல்லாமல் அழுகி போயிட்டு இருக்குது. இது தேசிய இழப்பு, இதை நம்ம சரி கட்டணும். எனவே இந்த இதில் வந்து எல்லா விதமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து ஃபைபர் முக்கியமாக இருக்குது, நல்ல சத்துணவாக இருக்குது. எனவே இதை நம்ம வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா வாரத்துக்கு ஒரு பழம் வாங்கினா கூட அந்த விவசாயிகளுக்கு இது ஒரு ஆறுதலாக இருக்கும். அதுவும் சில பழங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட். அவ்வளோ இதை விட டேஸ்டான பழம் உண்டாக கேட்கக்கூடிய வகையில் இது டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி இயற்கை உணவுகளை, பழங்களை நம்ம தொடர்ந்து வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்புடைய ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணுவோம், கொரோனாவை வெல்லுவோம்.